அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னைய டார்ச்சர் பண்ணுறேன்னா அதனால் நீங்கள் வந்து இப்படி மாலை போட்டு வந்து இருக்கிறதே பெட்டரு, அப்போ தான் உங்களுக்கு எல்லா வந்து மரியாதையும் கிடைக்குது, அதனால் நீங்கள் மாலை போட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் வந்து நீ மாலை போட்டே இருக்கலான்னு தோணுது. இல்லைன்னா காலங்கத்தால் ஆலியா பட்டு ஆடுறது, அப்புறம் அது என்ன பட்டு ஆடுறது, அப்புறம் வேறு யார் ஆடுற பாட்டெலாம் போடுவேன் அது என்ன, ஐயோ அந்த பாட்டு வேறு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அது யார், அது ஆலியா பட்டா? அது யார், என்ன உனக்கே மறந்து போச்சா? அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே ஆலியா பட்டு ஆடுற சாங்கு கோலிவுட்டு பாலிவுட்டுன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்ருப்பேன். இப்போ பார்த்தியா திருச்செந்தூர் முருகன் பாட்டு போடுறேன். காத்ரினா கைஃபு அந்த டவல் கட்டிக்கிட்டு ஆடுமே காத்ரினா கைஃபு, அந்த பாட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ எப்போவுமே மாலை போட்டேரு, இதான் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பாட்டு கேட்குறதா தெய்வ கடாட்சமாக இருக்குது. உன்னை இப்படி பார்க்குறது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. உன்னுடைய இன்னொரு முகம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது.